வணக்கம். இது வசந்தம் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்து கொள்வது துரையப்பா வினோத் கண்ணன். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இரண்டு புதிய அமைச்சர்களும் ராஜாங்க அமைச்சர் ஒருவரும் ஜனாதிபதி முன்னிலையில் சத்திய பிரமாணம். புதிய விமானப்படை தளபதியாக ஏர்மார்ஷல் சுமங்கல டயஸ் நியமனம். ஏப்ரல் 21 தாக்குதல் தொடர்பாக தகவல்களை கண்டறியும் தெரிவுக்குழு இன்று கூடுகிறது. முதல் தடவையாக ஊடகங்களுக்கும் அழைப்பு. என்டர்பிரைஸ் ஸ்ரீலங்கா கடன் வசதிகள் மேலும் விஸ்தரிப்பு. தேசிய பாதுகாப்பு ஒத்துழைப்பு வழங்க கம ரெக்கும அமைப்பு. அமெரிக்காவின் பல்வேறு பிரதேசங்கள் சீரற்ற காலநிலையினால் பாதிப்பு. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். இரண்டு புதிய அமைச்சர்களும் ராஜாங்க அமைச்சர் ஒருவரும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முன்னிலையில் இன்று பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். ரஞ்சித் மத்தும பண்டார பொது நிர்வாகம், இடர் முகாமைத்துவம் மற்றும் கிராமிய பொருளாதார அமைச்சராக ஜனாதிபதி முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். விவசாயம், கால்நடை வள அபிவிருத்தி, நீர்ப்பாசனம் மற்றும் கடற்றொழில் நீரில் வள அபிவிருத்தி அமைச்சராக பி ஹாரிசன் ஜனாதிபதி முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். அத்துடன் வசந்த சேனாநாயக்க வெளிநாட்டு தலைவர்கள் ராஜாங்க அமைச்சராக சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். புதிய விமானப்படை தளபதியாக ஏர்மார்ஷல் சுமங்கல டயஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். புதிய விமானப்படை தளபதி ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிடமிருந்து தனது நியமன கடிதத்தை பெற்றுக் கொண்டார். ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றது. விமானப்படை தளபதியாக பணியாற்றிய ஏர்மார்ஷல் கபில ஜாம்பதி ஓய்வு பெறுவதை அடுத்தே சுமங்கல டயஸ் புதிய விமானப்படை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் இந்த நாட்டின் 17வது விமானப்படை தளபதி ஆவார். சுமங்கல டயஸ் விமானப்படை கட்டளை தளபதியாக இதற்கு முன்னர் பதவி வகித்தார். கொழும்பு நாலந்தா கல்லூரியின் பழைய மாணவரான இவர் இலங்கை விமானப்படையின் 13வது மாணவர் கேடட் பிரிவை பிரதிநிதித்துவப்படுத்தி 1984 ஆண்டு டிசம்பர் மாதம் 13 தேதி விமானப்படையில் இணைந்தார். பல்வேறு பதவிகளை வகித்த இவர் 2013 ஆண்டு விமான செயற்பாட்டு பிரதி பணிப்பாளராகவும், 2016 ஆண்டு அக்டோபர் மாதம் 1 தேதி அவர் விமான ஊழியர் படையணியின் பிரதான பதவிகளிலும் சேவையாற்றியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு என்று இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் கண்டறிவதற்காக நியமிக்கப்பட்ட தெரிவுக்குழு இன்று முதல் தடவையாக பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் கூடியது. இந்த கூட்டத்திற்கு ஊடகங்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டமை விசேடாம்சமாகும். தெரிவுக்குழுவின் தலைவர் பிரதி சபாநாயகர் ஆனந்த குமாரசிரி வெளிநாடு சென்றுள்ளமையினால் பதில் தலைவராக கலாநிதி ஜாம்பதி விக்ரமரந்தமின் தலைமையில் தெரிவுக்குழுவின் நடவடிக்கைகள் இன்றைய தினம் ஆரம்பமாகின. இந்த குழுவின் ஏனைய உறுப்பினர்களான நலிந்து ஜாயதிச, ஆஷு மாரசிங்க, ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா, கலாநிதி ஜாம்பதி விக்ரமரத்ன, அமைச்சர்களான ரவி கருணாநாயக்க, ரவுப் ஹக்கீம் ஆகியோர் இன்றைய தினம் தெரிவுக்குழுவில் கலந்து கொண்டனர். அமைச்சர் ராஜித சேனாரத்ன மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் வெளிநாடு சென்றுள்ளமையினால் இன்றைய அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. இன்றைய விசேட தெரிவுக்குழுவில் முதலாவது சாட்சியாளரான பாதுகாப்பு செயலாளர் ஜெனரல் சாந்த கோட்டே கூட ஆஜராகினார். இன்றைய தினம் அவரிடம் தெரிவுக்குழு நீண்ட விசாரணைகளை மேற்கொண்டது. விசாரணையின் ஆரம்பத்திலேயே பாதுகாப்பு சபை குழு தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதன்போது பாதுகாப்பு சபையின் ஒன்று கூடல், பாதுகாப்பு சபையின் செயற்பாடுகள் குறித்து பாதுகாப்பு செயலாளரிடம் நீண்ட நேரம் தெரிவுக்குழு விசாரணைகளை மேற்கொண்டது. இன்றைய தினம் இந்த தெரிவுக்குழுவின் நடவடிக்கைகளை ஊடகங்களுக்கு நேரடியாக தகவல்களை பெற்றுக் கொள்ள வாய்ப்பு வழங்கப்பட்டது. இலங்கையில் முதல் தடவையாக விசேட தெரிவுக்குழுவின் செயற்பாடுகளை அறிந்து கொள்ள இவ்வாறு ஊடகங்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டது. பாராளுமன்ற வரலாற்றில் இன்றைய தினம் ஒரு விசேட தினமாக கருதப்படுகிறது. பாதுகாப்பு செயலாளர் இந்த குழுவில் சாட்சியம் அளித்தார். புலனாய்வு துறையில் ஏதாவது குறைகள் இருக்கின்றதா என்பது தொடர்பில் பாதுகாப்பு செயலாளரிடம் இந்த குழுவினர் விசாரித்தனர். பாதுகாப்பு துறையில் எந்தவித வீழ்ச்சியும் இருக்கவில்லை என்றும், ஓரிரு புலனாய்வு அதிகாரிகள் இல்லாமல் போவதால் புலனாய்வுத்துறை முழுமையாக வீழ்ச்சி அடையாது எனவும் பாதுகாப்பு செயலாளர் இந்த குழுவில் வாக்குமூலம் அளித்தார். எதிர்காலத்தில் பாதுகாப்பு உயர் அதிகாரிகள் உட்பட பல்வேறு அதிகாரிகள் வாக்குமூலம் அளிப்பதற்காக இந்த குழுவுக்கு அழைக்கப்பட உள்ளனர். நாளையும் இந்த குழு கூட உள்ளது. பாதுகாப்பு செயலாளரிடம் தொடர்ந்தும் குழுவினர் வாக்குமூலத்தை பதிவு செய்து வருகின்றனர். என்டர்பிரைஸ் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நிதி உதவிகளை விஸ்தரிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கான யோசனைகளை நடைமுறைப்படுத்த அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதனோடு மேலும் பல அமைச்சரவை யோசனைகளுக்கு அனுமதியும் கிடைத்துள்ளது.
அரசாங்கத்தின் முக்கிய வேலை திட்டமான என்டர்பிரைஸ் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் மூலம் சிறு மற்றும் மத்தியதர தொழில் முயற்சியாளர்கள், இளைஞர்கள், பெண் முயற்சியாளர்கள், சுய தொழிலில் ஈடுபடுவோர், பட்டதாரிகள் மற்றும் வெளிநாட்டில் தொழில் புரிவோருக்கு நிவாரண அடிப்படையில் கடன்கள் வழங்கப்படுகின்றன. 17 திட்டங்களின் கீழ் இந்த கடன்கள் வழங்கப்படுகின்றன. இதுவரை 81 பில்லியன் ரூபாய் இந்த திட்டத்தின் கீழ் கடனாக வழங்கப்பட்டுள்ளது. இந்த கடன் திட்டத்தை மேலும் விரிவுபடுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. நடுத்தர வருமானம் பெறுவோருக்கு வீட்டு திட்டம் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை அபிவிருத்தி செய்வது தொடர்பாக துரித வேலை திட்டம் ஒன்றை மேற்கொள்ள அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அரசு மற்றும் தனியார் பிரிவுகளில் உள்ள நடுத்தர வருமான சம்பளத்தை பெற்றுக் கொள்வோருக்கு வீட்டு திட்டங்களை வழங்குவதே இதன் நோக்கமாகும். இதன் கீழ் 10 மில்லியன் ரூபாய் வரை கடன் திட்டத்தை அதிகரிக்கவும் வட்டி வீதத்தை 6% வரை குறைப்பதற்கும் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. பஸ் தரிப்பிடம் மற்றும் புகையிருந்த நிலையங்களில் மலசல கூட வசதிகளை மேலும் விருத்தி செய்ய வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்பட்ட யோசனையை விரைவாக நடைமுறைப்படுத்த அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. தேசிய பாதுகாப்புக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்காக கமர் ரெக்கும என்ற பெயரிலான அமைப்பு ஒன்றை கிராம சேவகர் பிரிவு மட்டத்தில் ஏற்படுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு அன்று இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து ஏற்பட்ட நிலைமையை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. உயிர்த்த ஞாயிறு அன்று இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதலை அடுத்து சுற்றுலாத்துறைக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தலை குறைத்துக் கொள்வதற்கு சுற்றுலா அபிவிருத்தி வேலை திட்டங்களை மேற்கொள்ள அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இது தொடர்பான பல்வேறு யோசனைகளுக்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. இதற்காக வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை எமது நாட்டுக்கு அழைத்து வரக்கூடிய சுற்றுலா ஒருங்கிணைப்பாளர்களின் உதவிகளையும் பெற்றுக்கொள்ள எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. பல வெளிநாடுகளில் நடைமுறைப்படுத்தப்படும் இந்த சுற்றுலா ஒருங்கிணைப்பாளர்களின் அபிவிருத்தி வேலை திட்டங்களுக்காக அவர்களிடமிருந்து யோசனைகளை பெற்றுக் கொள்ளவும் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. சுற்றுலாத்துறையில் இலங்கை அடைந்துள்ள இலக்கை மேலும் வலுவூட்டும் வகையில் பல்வேறு பிரசார நடவடிக்கைகளை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அனுராதபுரம், ஜெயஸ்ரீ, மகாபோதி, ருவான் வெலிசாய் உள்ளிட்ட விகாரங்களின் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கு அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. அதன் அடிப்படையில் இவ்வாறான இடங்களில் பாதுகாப்பு வேலையொன்றையும் நிறுவுவது தொடர்பான யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதேநேரம் புலனறுவை புனித நகருக்கு உட்செல்லும் நுழைவாயில் ஆரம்பமாகும் இடத்தில் பிரவேச நுழைவாயில் ஒன்று நிர்மாணிக்கப்படுகிறது. எழுச்சி பெறும் புலனறுவை வேலை திட்டத்துக்கு இணைவாகவே இது மேற்கொள்ளப்படுகிறது. கூட்டுறவு துறையில் உள்ள பிரச்சனையை தீர்ப்பதற்கு புத்திஜீவிகள் சபையொன்றை நிறுவுவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இதன்போது கூட்டுறவுத்துறையை ஒழுங்குபடுத்துவதற்காக வரைவொன்று தயாரிக்கப்படுகிறது. ராணுவ வீரர்களின் நடைபவனி இன்று முற்பகல் மதவாச்சியிலிருந்து ஆரம்பமாகியது. இலங்கை ராணுவ விமான இடம்பெயர் படையணிக்கு 25 ஆண்டுகள் பூர்த்தியாவதை முன்னிட்டும், மனிதாபிமான நடவடிக்கையின் 10 ஆண்டுகள் பூர்த்தியாவதை முன்னிட்டும் முப்படையினரதும் பெருமையை மேலோங்க செய்யும் நோக்கில் இந்த நடைபவனி ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. தாயகத்தை பாதுகாக்கும் பாரிய பொறுப்பை நிறைவேற்றி வரும் இலங்கை ராணுவம் தமது பெருமைக்குரிய வரலாற்றிற்குள் தேசிய தேவைகளின் போது பாரிய அர்ப்பணிப்பை நாட்டுக்காக செய்துள்ளது. போர் முனையில் பயங்கரவாதத்தை தாயகத்திலிருந்து இல்லாதொழிப்பதற்கு பாரிய அர்ப்பணிப்பு செய்த ராணுவத்தினர் நாட்டை கட்டியெழுப்புவதற்காகவும் உயர்ந்த அர்ப்பணிப்பை வழங்கினர். அத்துடன் பொருளாதாரத்தை பலப்படுத்துவதற்கும் இவர்களினால் வழங்கப்பட்ட சேவையானது மதிப்பிட முடியாதவை. இலங்கை வாழ் மக்கள் ராணுவம் மீது தீவிர நம்பிக்கை வைத்துள்ளனர். தேசத்தை காக்கும் பணியில் அர்ப்பணிப்புடன் தமது பொறுப்பை நிறைவேற்றி வரும் அதேவேளை நலன்புரி விடயங்களிலும் பங்களிப்பை வழங்கி தேசிய பொறுப்பை நிறைவேற்றி வருகின்றனர். மதுவாச்சியிலிருந்து ஆரம்பமாகிய இந்த நடைபவனி 310 கிலோமீட்டர் தூரம் பயணித்து சுதந்திர சதுக்கு வளாகத்தில் 11 நாட்களை கடந்து நிறைவடைய உள்ளது. ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் மகேஷ் சேனாநாயக்க தலைமையில் இந்த நடைபவனி ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதற்கு ஊடக அனுசரணையை சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பு வழங்குகிறது. நாட்டை பாதுகாக்கும் இடமாக இலங்கைக்குள் பாதுகாப்பை பொதுமக்களுக்கு உறுதிப்படுத்துவதே இந்த வீரர்களின் நடைபவனியின் ஒரு நோக்கமாகும். இன மத நிற வேறுபாடுகளுக்கு அப்பால் நல்லிணக்கத்தை பாதுகாக்கும் தேசிய மற்றும் சர்வதேச ரீதியிலான செய்தியொன்றை வழங்குவதே இதன் மற்றொரு நோக்கமாகும். 53வது படையணியின் தளபதி மேஜர் ஜெனரல் ஏ கொடிப்பிலியின் வழிகாட்டலில் இந்த படையணி இந்த நடைபவனியை ஒழுங்கு செய்வதற்கு முன்னோடியாக செயற்படுகிறது. விமான இடம்பெயர் படையணியும் தனது 25வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் இதற்கு பூரண பங்களிப்பை வழங்கியுள்ளது. அந்த படையணியின் தளபதி கர்னல் HDWK நீரியகம் உள்ளிட்ட சகல அதிகாரிகளும் இதில் கலந்து கொண்டனர். ஆளும் தரப்போ எதிர்த்தரப்போ தங்களுடைய நலன்களை முன்னிறுத்தாமல் நாட்டினதும் மக்களதும் பாதுகாப்புக்கு முன்னுரிமை வழங்கி செயற்படுவது சால சிறந்தது என மட்டு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். அவரது அலுவலகத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இதோடு சம்பந்தப்பட்டு குற்றம் சுமத்தப்படுகின்றவர்கள் எந்த பக்கச்சார்பும் இல்லாமல் விசாரிக்கப்பட வேண்டும்.
நீதினியாய் நிலைநாட்டப்பட வேண்டும். ஆளுந்தொறுப்பை எதிர்த்தரப்போ தங்கட நலன் என்ற விஷயத்தை இங்க முன்னிறுத்தாம நாட்டின் பாதுகாப்புன்ற விஷயம், நாட்டின் மக்களுடைய பாதுகாப்புன்ற விஷயத்தை முன்னிறுத்தி செயற்படுவது மிக சால சிறந்தது. நீதியாக செயற்பட வேண்டும் இந்த விசாரணை. நாத்தாண்டிய கொட்டாரமுள்ள பகுதியில் ஏற்பட்ட குழப்ப நிலையை தொடர்ந்து கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 31 சந்தேக நபர்கள் பிணையில் விடுதலை செய்யப்பட்டனர். குறித்த சந்தேக நபர்கள் அனைவரும் மாரவில மாவட்ட நீதிபதியும் பிரதான மஜிஸ்ட்ரேட்டுமான சிறிமவன் மகேந்திர ராஜா முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டமையை தொடர்ந்தே இவர்களுக்கு பிணை வழங்கப்பட்டது. கடந்த 13 தேதி கொட்டாரமுள்ள பகுதியில் இடம்பெற்ற குழப்பங்களின் போது ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்றொருவர் காயமடைந்தார். இந்த சம்பவம் தொடர்பாகவே சந்தேக நபர்கள் 31 பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். சந்தேக நபர்கள் அனைவரையும் 5000 ரூபாய் சரீரப்பணியில் செல்ல மஜிஸ்ட்ரேட் உத்தரவிட்டார். சர்வமத தலைவர்களின் பங்கேற்றலுடன் விசேட இஃப்தார் நிகழ்வு ஒன்று தலவாக்கலை ஜும்மா பள்ளியில் இடம்பெற்றது. தலவாக்கலை ஜும்மா பள்ளி பரிபாலன சபையின் ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. மௌலவி நியாஸ் ஹாஷிமி தலைமையில் இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் உயிர்த்த ஞாயிறு அன்று மேற்கொள்ளப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் உயிர் நீத்தோரை நினைவு கூறும் வகையில் விசேட துவா பிரார்த்தனையும் இடம்பெற்றது. இனங்களுக்கிடையில் சமாதானம் மற்றும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் இவ்வாறான நிகழ்வுகள் இடம்பெறுவது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என சர்வமத தலைவர்கள் இங்கு கருத்து தெரிவித்தனர். யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு அபிவிருத்திக்கென பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவினால் உருவாக்கப்பட்டுள்ள பனை நிதியத்திற்கு 500 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளமையை வரவேற்பதாக மட்டு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பில் உள்ள அவரது அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். முக்கியமாக இந்த பணி நிதியம் என்பது 5 பில்லியன் ரூபாய்கள் வடக்கு கிழக்கு அபிவிருத்திக்கு என்று ஒதுக்கப்பட்டது. அதில் முதற்கட்டமாக 850 கோடி ரூபாய்கள் ஒதுக்கப்படுவதாக எங்களுக்கு கூறப்பட்டிருக்கின்றது. அந்த 2500 மில்லியன் ரூபாய்கள் என்று சொல்லுகின்ற போது 8 மாவட்டங்கள் இருக்கின்றபடியால் 8 நாள் வகுத்து பார்க்கின்ற போது முதற்கட்டமாக கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாய் அல்லது அதற்கு சற்று அதிகமான தொகை ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அபிவிருத்திக்காக ஒதுக்கப்படுகின்ற தன்மை காணப்படுகின்றது. அந்த அடிப்படையில் 2 கட்டமாக வழங்கப்படுகின்ற நிதியையும் எடுத்து பார்த்தால் கிட்டத்தட்ட ஒரு 60-65 கோடி ரூபாய்கள் ஒவ்வொரு மாவட்டத்தின் அபிவிருத்திக்காக வழங்கப்படும் என்கின்ற ஒரு கருத்தினை இந்த பனை நிதியம் என்ற சொல் எங்களுக்கு தெரிவிக்கின்றது. வடக்கு கிழக்கு மாகாணங்கள் நீண்ட காலமாக யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம் என்ற அடிப்படையில் பார்க்கின்ற போது இதற்காக வழங்கப்படுகின்ற 500 கோடி ரூபாய்கள் மொத்த நிதியத்தில் 250 கோடி ரூபாய்கள் கிடைக்கின்றது என்கின்ற கருத்து ஒரு சாதகமான கருத்தாக இருந்தாலும் எமது பிரதேசத்தில் பல்வேறுபட்ட அபிவிருத்திகளை மேற்கொள்வதற்கு இந்த தொகை எங்களுக்கு போதுமானதாக இருக்காது. எனவே பிரதம மந்திரி மற்றும் நிதி அமைச்சர் ஜனாதிபதி போன்றவர்கள் இதில் தலையிட்டு எங்களுக்கு கணிசமான தொகைகளை வழங்குவதன் மூலமாக வடக்கு கிழக்கு பொருளாதாரத்தை மீளமைத்துக் கொள்வதற்கும் தொழிற்சாலைகளை உருவாக்கிக் கொள்வதற்கும் முன்னாள் போராளிகள் அங்கவீனமாக்கப்பட்டவர்கள் போன்றவர்களது தொழில் வாய்ப்பு உடையம் சம்பந்தமாகவும் சிந்திக்கப்பட்டு இருக்கின்றது. இவை செய்யப்பட வேண்டும். தனியார் பஸ் உரிமையாளர் சங்கம் கோரியுள்ள நிவாரணத்தை வழங்குவதற்கு அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன உள்ளிட்ட குழுவினர் நிதியமைச்சர் மங்கள சமரவீரவை சந்தித்ததன் பின்னரே இவ்வாறு அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. April 21 பயங்கரவாத தாக்குதலை அடுத்து தனியார் பஸ் சேவைகளுக்கு நிவாரணங்களை வழங்குமாறு விடுத்துள்ள கோரிக்கையை அடுத்தே அரசாங்கம் இதுபற்றி கவனம் செலுத்தியுள்ளது. குத்தகை கொடுப்பனவை செலுத்துவதற்காக நிவாரண கால வரையறையை வழங்குமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தற்போது போக்குவரத்தில் ஈடுபட்டுள்ள 20,000 தனியார் பஸ்களில் 40% பஸ்கள் குத்தகை அடிப்படையில் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளன. குத்தகை கால எல்லை மற்றும் கடனை செலுத்துவதற்காக பெற்றுக் கொள்ளக்கூடிய தீர்வு தொடர்பாக இங்கு கலந்துரையாடப்பட்டது. இது தொடர்பில் நிதியமைச்சினால் பல்வேறு தீர்வு திட்டங்கள் முன்வைக்கப்பட எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் அளவில் 3000 புதிய தாதியர்களை இணைத்துக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக சுகாதார அமைச்சின் தாதி பரிபாலன பிரிவின் பிரதி பணிப்பாளர் நாயகம் டொனால்ட் மொழங்கே குறிப்பிட்டுள்ளார். ஃப்ளோரன்ஸ் நைட்டின்கேளின் 199வது ஞாபகார்த்த வைபவத்தை முன்னிட்டு புலனறுவை பொது வைத்தியசாலையில் இடம்பெற்ற தாதியர்களை கௌரவிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். தற்போது சேவையில் ஈடுபடும் தாதியர்களை கௌரவிக்கும் வகையில் நினைவு சின்னங்களும் இதன்போது வழங்கி வைக்கப்பட்டன. புலனறுவை பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சம்பத் இந்திக்கு உள்ளிட்ட பெருந்திரளானோர் இதில் கலந்து கொண்டனர். கடந்த 3 தினங்களாக காட்டு யானைகளின் தாக்குதலினால் வெலிகந்த பிரதேசத்தில் 17 வீடுகள் சேதமடைந்துள்ளன.
வெலிகந்த, திம்புலாகல, சிங்கப்பூர், சந்துன் பீட்டிய மற்றும் மதுரங்கல் ஆகிய கிராமங்களிலேயே இந்த காட்டு யானை தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த கிராமங்களுக்கு யானைகள் கூட்டமாக வந்து வீடுகளுக்குள் உள்ள உணவுப் பொருட்களை எடுப்பதற்காக வீடுகளை சேதப்படுத்துவதாக அந்த பகுதி விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். சோமாவதி தேசிய வன பூங்காவிலிருந்து கிராமத்திற்குள் வரும் யானைகளினால் தங்களது வாழ்க்கைக்கு பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பதாக அப்பகுதி விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். அந்த கிராமத்தை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள யானை வேலிகளில் மின் இணைப்பு செயலிழந்துள்ளமையினால் காட்டு யானைகள் அச்சுறுத்தல் அதிகரித்துள்ளதாகவும் அந்த பகுதி மக்கள் மேலும் குறிப்பிட்டுள்ளனர். அடுத்து வருவது வெளிநாட்டு செய்திகள். இத்துடன் வசந்தம் தொலைக்காட்சியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை வழமை போல் இன்று இரவு 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.